ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு சொந்தமான தளங்கள் நேற்று முடங்கி போச்சு. டிஎன்எஸ் என அழைக்கப்படக்கூடிய டொமைன் நேம் சிஸ்டமின் செயலிழப்பு காரணமாக உலகின் பல இடங்களில் மேற்கண்ட சேவைகளை பயன்படுத்த முடியாமல் பயனாளர்கள் திணறினாங்க. பொதுவாக இது போன்ற தொழில்நுட்ப கோளாறுகள் சாதாரணமான ஒன்று தான். அப்படின்னாலும் ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர சற்று கூடுதல் நேரம் தேவைப்பட்டது. காரணம், அதன் வழக்கமான பிஜிபி என அழைக்கப்படக்கூடிய பார்டர் கேட்வே புரோட்டோகால் அப்டேட் தவறாக முடிந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை காரணமாகத்தான் இணையத்தில் இருந்தே ஃபேஸ்புக் நேற்று காணாமல் போயிடுச்சு. மேலும் இதனால் பயனாளர்கள் மற்றும் ஃபேஸ்புக் ஊழியர்களும் கூட ஃபேஸ்புக் மற்றும் அதன் கீழ் இயங்கும் வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராமின் அணுகலை பெறுவதில் சிரமமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு பிரச்சனை சரி செய்யப்பட்டு தளங்கள் சீராக இயங்க தொடங்கியிருக்கு. இது குறித்த அறிவிப்பை ஃபேஸ்புக் நிறுவனரும் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். இது ஒரு புறம் இருக்க, தளங்கள் முடங்கியிருந்த அதே நேரம் ஃபேஸ்புக் விற்பனைக்கு அப்படிங்கிற தகவல்களும் பரபரப்பாக பரவ தொடங்கிருச்சு. ஃபேஸ்புக் அப்படின்னா அந்த தளம்னு எடுத்துக்க வேண்டாம், பயனாளர்களின் தகவல்கள் தான். ஏற்கனவே ஃபேஸ்புக் நிறுவனம் வெளியிட்ட தனி உரிமை கொள்கைகள் மிகப்பெரிய விவாதத்தையே கிளப்பியது. முன்னதாக இது போன்ற பயனாளர்களின் தகவல்களையும் ஃபேஸ்புக் திருடி விற்பனை செய்வதாகவும் குற்றச்சாட்டும் எழுந்தது. இந்த நிலையில தான் ஃபேஸ்புக் முடங்கியிருந்த நேரத்தில் ஹேக்கர்ஸ் உலகம் என அழைக்கப்படக்கூடிய டார்க் வெப்ல facebook.com விற்பனைக்கு வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதுல ஒரு பயனாளருடைய தகவலுக்கு $5,000, அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல சொல்ல போனோம்னா 372,612 ரூபாய். ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 1.5 பில்லியன் பயனாளர்களுடைய தகவல்கள் விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கிறாங்க. கசிந்த தகவலின் அடிப்படையில் பார்க்க போனா பயனாளர்களுடைய மொபைல் எண், பெயர், மின்னஞ்சல் முகவரி, அவங்க இருக்கக்கூடிய இடம், அவங்களோட ஐடி எல்லாமே லீக் ஆயிருக்கு. வெளியான தகவல்களை வச்சு பார்க்கும்போது முன்னதாக லீக் ஆன அதே இன்ஃபர்மேஷனா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அது இல்லை. வெளியான தகவல்கள் அனைத்தும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய புதிய பயனாளர்களின் தகவல்கள் அப்படின்னு கூறப்படுது. ஹேக்கர்ஸ் இதை ஸ்கிராப்பிங் ஆபரேஷன் மூலம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் அந்த சைபர் குற்றவாளிகளால் ஃபேஸ்புக் பயனாளர்களுடைய கணக்குகளை அணுக முடியும். Thank you.